வள்ளலார் கழல் வாழ்த்தல் வாழ்வாவதே. திருவருட்பிரகாச வள்ளலார் வரலாற்று குறிப்புகள் வளம் தரும் நலம் தரும். ஆயிரத்தி 1858 ஆண்டு சென்னை வாழ்வை நீர்த்த திருவருட்பிரகாச வள்ளலார் கருங்குழி வந்தேகினார். 1858 கருங்குழிக்கு வந்தது முதல் 1867 தர்மச்சாலையை வடலூரில் ஏற்படுத்தும் வரை கருங்குழியே திருவருட்பிரகாச வள்ளலாரின் உறைவிடமாயிற்று. இக்காலத்தில் அடிக்கடி சிதம்பரம் சென்று வழிபடுவதை வழக்கமாக கொண்டார்கள். திருமுதுகுன்றம், திருவதிகை, திரு அண்ணாமலை முதலிய திருத்தலங்களுக்கு சென்றும் வழிபட்டார்கள். கருங்குழியில் வதிந்த காலத்தை சிதம்பர வழிபாட்டு காலம் எனலாம். 4 திருமுறை வரலாற்று முறையில் 5 திருமுறையும் 6 திருமுறையின் முன்பகுதி பதிகங்களும் இக்காலத்தில் பாடப்பெற்றவை. கருங்குடி வீட்டின் அறையில் ஒரு நாள் இரவு திருவருட்பிரகாச வள்ளலார் எழுதி கொண்டிருக்கும் போது விளக்கு மங்கவே எண்ணெய் செம்பென எண்ணி தண்ணீர் செம்பை எடுத்து விளக்கில் வார்த்தனர். விளக்கும் இரவு முழுவதும் நன்கு எரிந்தது. தண்ணீர் விளக்கு எரிந்த இந்த அற்புதத்தை திருவருட்பிரகாச வள்ளலாரே ஒரு பாடலில் குறித்துள்ளார். மதுரை ஆதீனம் சிதம்பர சுவாமிகளும் திருவருட்பாவின் சிறப்பாக பாடிய செய்யுளில் தண்ணீர் விளக்கெறிந்த தன்மையை குறித்துள்ளார். 4 திருமுறையில் 3028 பாடல். மெய் விளக்கே விளக்கல்லால் வேறு விளக்கில்லை என்றார் மேலோர். நானும் பொய் விளக்கே விளக்கென உட்பொங்கி வழிகின்றேன். ஓர் புதுமை
அன்றே செய்விளக்கும் புகழுடைய சென்னநகர் நண்பர்களே, செப்பக் கேளீர். நெய்விளக்கே போன்றொரு தண்ணீர் விளக்கும் எரிந்தது சந்நிதியின் முன்னே. வடலூரில் சத்திய தர்மச்சாலையை 1867 மே மாதம் 23 பிரபவ ஆண்டு வைகாசி மாதம் 11 திருவருட்பிரகாச வள்ளலார் அமைத்தருளினார். அற்றார் அழிபசி தீர்த்தலாகி ஜீவகாருண்ய பேரறத்தை நடத்துவதற்காக வள்ளலார் அழுக்கரத்தால் ஏற்றிய அணையா அடுப்பு தொன்று தொட்டு அன்பர்களின் உதவியால் அன்னதானம் நடைபெறுகிறது. வளாகம் சத்திய தருமச்சாலையில் கூட்டம் பெருகவே அமைதியை விரும்பி தனித்துறையை கருதி வடலூருக்கு தெற்கே உள்ள மேட்டுக்குப்பத்திற்கு சென்று அங்கே உரையத் தொடங்கினார்கள் திருவருட்பிரகாச வள்ளலார். மேட்டுக்குப்பத்தில் திருவருட்பிரகாச வள்ளலார் உரைந்த திருமாளிகைக்கு சித்தி வளாகம் என்று பெயர். இத்திருப்பெயரை சூட்டியது திருவருட்பிரகாச வள்ளலே ஆகும். சித்தியை, அதாவது வீடு பேற்றை தரும் இடம் என்பது இதன் பொருள். 1870 முதல் 1874 வரை சித்தி பெறும் வரை இங்கேயே உறைந்தார்கள். சித்தி பெற்றதும் இத்திருமாளிகையிலேயே. முன்பிருந்த ஞானிகள் எவரும் தம் கொள்கைக்கு தனிக்கொடி கண்டதில்லை. திருவருட்பிரகாச வள்ளலார் ஒருவரை தமது மார்க்கத்திற்கு தனி கொடி கண்டவர்கள். கொடி கட்டி கொண்டோம் என்று சின்னம் பிடி என்று பாடியவர்கள். திருவருட்பிரகாச வள்ளலார் கண்ட கொடிக்கு சன்மார்க்க கொடி என்று பெயர். மஞ்சள் வெள்ளை ஆகிய இரு நிறம் கொண்ட சன்மார்க்க கொடியை மேட்டுக்குப்பம் சித்தி வளாக திருமாளிகையில் 1873 அக்டோபர் மாதம் 22 ஸ்ரீமுக ஆண்டு ஐப்பசி திங்கள் 7 புதன்கிழமை காலை 8 மணிக்கு
முதன் முதலாக கட்டி காட்டி நீண்ட உபதேசம் ஒன்றையும் செய்தருளினார்கள். அந்த உபதேசம் மகோபதேசம் பேருபதேசம் என்று வழங்குகிறது. சன்மார்க்கத்தின் முடிவு சாகாதிருப்பதே. சாகாதவனே சன்மார்க்கி என்பது திருவருட்பிரகாச வள்ளலாரின் உபதேசம். என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கந்தானே. துஞ்சாத நிலையுன் சுத்த சன்மார்க்க சூழலிலுண்டது சொல்லலவன்றே என்பவை திருவருட்பிரகாச வள்ளலாரின் திருவாக்குகள். திருவருட்பிரகாச வள்ளலார் சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் என்னும் மூவகை தேக சித்தியையும் பெற்றவர்கள். தேக சித்தி பெற்றோர் உடம்புகள் நிலத்தில் வீழாது, அவை வெளியாய் அருளில் கலக்கும். அவர்கள் இறைவனோடு இரண்டரக் கலப்பர். அவர்களுக்கு இனி பிறப்பு இல்லை. பிறந்த பிறப்பாகிய இப்பிறப்பே இறுதி பிறப்பு. இப்பிறப்பில் பெற்ற இத்தேகமே இறுதி தேகம். இனி ஒரு தேகம் எடுப்பதில்லை. இதுவே நித்திய தேகம். நித்திய தேகம் பெற்ற திருவருட்பிரகாச வள்ளலார் ஒரு தைப்பூச நாளில் ஸ்ரீமுக ஆண்டு தை திங்கள் 19 நாள் 1874 ஆண்டு ஜனவரி 30 நாள் வெள்ளிக்கிழமை இரவு 15 நாழிகைக்கு சித்திவளாக திருமாளிகையில் தமது திருவறைக்குள் நுழைந்து கதவை திருக்காப்பிட்டு கொண்டு 2.5 நாழிகையில் இறைவனோடு 2.5 கலந்தருளினார். அருட்பெருஞ்சோர் அருட்பெருஞ்சோர் தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோர். ஜாதி சமய உணர்வு இல்லையெனில் உள்ளத்தில் ஜோதி தோன்றாது. ஜோதி வழிபாடே இறைவனுடன் 2.5 கலப்பதற்கான ஒரே மார்க்கம் என்பதை தமது குருவருளாம் திருவருட்பிரகாச வள்ளலாரின் பேரொருளை பெற்றவர் திருவருட்பிரகாச வள்ளலாரின் அணுக்கத் தொண்டராக அடியவராக இருந்தவர் கல்பட்டு ஐயா. குருவருளின் திருவருளே தமது கடமை என உணர்ந்து காலமெலாம் குருவருளுக்காக வாழ்ந்த கல்பட்டு ஐயா உறைந்த இடம் அருட்பெருஞ்சோதி. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வள்ளலார் கழல் வாழ்த்தல் வாழ்வாவது.